முதல்வர் ஸ்டாலின் பதிவு. ராணுவத்தின் நடவடிக்கையால் திமுகவினர் பெரும் அதிர்ச்சி. தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் பதிவு செய்த வாழ்த்து செய்தி தொடர்பாக ராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கையால் திமுகவினர் மட்டுமன்றி தமிழக மக்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது பற்றிய செய்தி தொகுப்பை விரிவாக காண்போம். சமூக வலைதளங்களில் முன்னணிக்கு இருக்கும் ட்விட்டர் பக்கம் இன்று முதல் தமது பெயரை எக்ஸ் என்று மாற்றியது மட்டுமன்றி அதன் லட்சினையையும் மாற்றியுள்ளது. ட்விட்டர் நிறுவனத்தை எலன் மஸ்க் வாங்கியதை தொடர்ந்து இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. எக்ஸ் நிறுவனம் தனது வலைதளத்தில் கணக்கு வைத்துள்ள கோடிக்கணக்கானவர்கள் மீது புது புது நிபந்தனைகளை விதித்து வருகிறது. ஒவ்வொரு நாட்டின் அரசுக்கு ஏற்ப சில விதிகளையும் மாற்றியுள்ளது. அந்த வகையில் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் வெளியிட்ட வாழ்த்து செய்தி ஒன்றை எக்ஸ் நிறுவனம் நீக்கியுள்ளது. அதாவது, கன்னியாகுமரியை சேர்ந்த இக்னோசியஸ் டெலோஸ் புளோரா மேஜர் ஜெனரலாக பதவியுயர்வு பெற்றுள்ளார். அவருக்கு முதல்வர் ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்தார். அதில், பெண்களால் முன்னேறக்கூடும், நம் வன் தமிழ் நாடும் எந்நாடும், மேஜர் ஜெனரல் இக்னோசியஸ் டெலோஸ் புளோராவின் சிறப்பான சாதனைக்கு வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டின் கன்னியாகுமரியைச் சேர்ந்த முதல் பெண்மணி மேஜர் ஜெனரல் பதவியை எட்டியது நம்ப முடியாத மைல்கள். அவரது அற்புதமான தொழில், சேவை மற்றும் ஆர்வத்திற்கு வணக்கங்கள் என்று கூறியிருந்தார். இந்த பதிவை ராணுவம் தற்போது நீக்கியுள்ளது பெரும் சர்ச்சையாகியுள்ளது. இதுகுறித்து திமுக எம்பி கனிமொழி தனது ட்விட்டர் பக்கத்தில், தமிழ்நாடு முதலமைச்சர் தனது மாநிலத்திலிருந்து முதல் பெண்மணியாக மேஜர் ஜெனரல் பதவி உயர்வு பெற்றிருப்பவருக்கு வாழ்த்திய பதிவை வடக்கு மண்டல ராணுவம் ஏன் நீக்க வேண்டும், இதன் பின்னணி என்ன என கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் உயர்ந்த பதவிக்கு பதவி உயர்வு பெறும்போது அவர் உலகில் எங்கு இருந்தாலும் வாழ்த்து தெரிவிப்பது தமிழக முதல்வர் முக ஸ்டாலினின் கடமை. தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட பலர் பல நாடுகளில் பல முன்னணி நிறுவனங்களில் தலைமை பொறுப்புகளில் இருக்கிறார்கள். தமிழர்கள் தலைநிமிரும் போது, தமிழர்கள் சாதனையாளர்களாக மாறும் போதும், தமிழர்கள் பெரும் பதவிக்கு உயரும் போதும் அவர்களை வாழ்த்தி பாராட்டுவது தமிழக முதல்வர் முக ஸ்டாலினின் கடமை. ஆனால் தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ராணுவத்தில் உயர்ந்த பதவிக்கு சென்றதற்கு வாழ்த்து தெரிவித்ததை ராணுவம் திடீரென நீக்கியது திமுகவினர் மட்டுமன்றி தமிழக மக்களையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இந்த விவகாரத்தை திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டு கேள்விகளை கேட்டுள்ளார். மற்ற தலைவர்களும் இதுபோன்று கேள்விகளை கேட்கும் போது பாதுகாப்புத்துறை விளக்கம் அளிக்கும் என்ற எதிர்பார்ப்பு தமிழக மக்களிடம் உருவாகியுள்ளது. சமூக வலைதளங்களில் முன்னணிக்கு இருக்கும் ட்விட்டர் பக்கம் இன்று முதல் தமது பெயரை எக்ஸ் என்று மாற்றியது மட்டுமன்றி அதன் லட்சினையையும் மாற்றியுள்ளது. ட்விட்டர் நிறுவனத்தை எலன் மஸ்க் வாங்கியதை தொடர்ந்து இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. எக்ஸ் நிறுவனம் தனது வலைதளத்தில் கணக்கு வைத்துள்ள கோடிக்கணக்கானவர்கள் மீது புது புது நிபந்தனைகளை விதித்து வருகிறது. ஒவ்வொரு நாட்டின் அரசுக்கு ஏற்ப சில விதிகளையும் மாற்றியுள்ளது. அந்த வகையில் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் வெளியிட்ட வாழ்த்து செய்தி ஒன்றை எக்ஸ் நிறுவனம் நீக்கியுள்ளது. அதாவது, கன்னியாகுமரியை சேர்ந்த இக்னோசியஸ் டெலோஸ் புளோரா மேஜர் ஜெனரலாக பதவியுயர்வு பெற்றுள்ளார். அவருக்கு முதல்வர் ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்தார். அதில், பெண்களால் முன்னேறக்கூடும், நம் வன் தமிழ் நாடும் எந்நாடும், மேஜர் ஜெனரல் இக்னோசியஸ் டெலோஸ் புளோராவின் சிறப்பான சாதனைக்கு வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டின் கன்னியாகுமரியைச் சேர்ந்த முதல் பெண்மணி மேஜர் ஜெனரல் பதவியை எட்டியது நம்ப முடியாத மைல்கள். அவரது அற்புதமான தொழில், சேவை மற்றும் ஆர்வத்திற்கு வணக்கங்கள் என்று கூறியிருந்தார். இந்த பதிவை ராணுவம் தற்போது நீக்கியுள்ளது பெரும் சர்ச்சையாகியுள்ளது. இதுகுறித்து திமுக எம்பி கனிமொழி தனது ட்விட்டர் பக்கத்தில், தமிழ்நாடு முதலமைச்சர் தனது மாநிலத்திலிருந்து முதல் பெண்மணியாக மேஜர் ஜெனரல் பதவி உயர்வு பெற்றிருப்பவருக்கு வாழ்த்திய பதிவை வடக்கு மண்டல ராணுவம் ஏன் நீக்க வேண்டும், இதன் பின்னணி என்ன என கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் உயர்ந்த பதவிக்கு பதவி உயர்வு பெறும்போது அவர் உலகில் எங்கு இருந்தாலும் வாழ்த்து தெரிவிப்பது தமிழக முதல்வர் முக ஸ்டாலினின் கடமை. தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட பலர் பல நாடுகளில் பல முன்னணி நிறுவனங்களில் தலைமை பொறுப்புகளில் இருக்கிறார்கள். தமிழர்கள் தலைநிமிரும் போது, தமிழர்கள் சாதனையாளர்களாக மாறும் போதும், தமிழர்கள் பெரும் பதவிக்கு உயரும் போதும் அவர்களை வாழ்த்தி பாராட்டுவது தமிழக முதல்வர் முக ஸ்டாலினின் கடமை. ஆனால் தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ராணுவத்தில் உயர்ந்த பதவிக்கு சென்றதற்கு வாழ்த்து தெரிவித்ததை ராணுவம் திடீரென நீக்கியது திமுகவினர் மட்டுமன்றி தமிழக மக்களையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இந்த விவகாரத்தை திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டு கேள்விகளை கேட்டுள்ளார். மற்ற தலைவர்களும் இதுபோன்று கேள்விகளை கேட்கும் போது பாதுகாப்புத்துறை விளக்கம் அளிக்கும் என்ற எதிர்பார்ப்பு தமிழக மக்களிடம் உருவாகியுள்ளது.